அதாவது தம்பிங்களா, ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரெஸ்ஸு பார்த்தீங்களா நல்லா இருக்கா, வெடிக்கிட்டு போகிறது நல்லா இருக்கா, அப்புறம் இந்த அனிமேஷன், அதாவது ஏதோ ஒரு அனிமேஷன் போட்டு சொல்லுவாங்க, நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க, ஜம்ப் இப்படி தாங்க இருக்கும். அதாவது ஜன்னலில் ஜம்ப் பண்ணால் இந்த ட்ரெஸ்ஸோட பவர் வந்து ஜன்னலில் ஜம்ப் பண்ணுறது, டயரில் கிரி குதிக்கிறது, அதை பார்க்காதவங்க இப்போ ஒன்று காட்டும், நீங்கள் அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இதில் டியோ எமோட் தான், அதுவும் ஸ்குவாட் எமோட் கிடையாது, டியோவாவுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் டியோவுக்கு போயிட்டு நம்ம இன்னும் எமோட் போட்டு பார்க்கல. அந்த லுக் சேஞ்சராம்பா, இது வந்துட்டு லாபிக்குள்ளே என்ட்ரி ஆனால் வருதுன்னு நினைக்கிறேன். அதாங்க பாருங்கள், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா லாபிக்குள்ளே என்ட்ரி இல்லை, இது தான் அந்த லுக் சேஞ்சரு. அப்புறம் அறிவல் அனிமேஷன்னா வரம் இல்லைங்களா, ஒரு ஸ்குவாடில் போயிட்டு ஸ்டே பண்ணி நிற்கும் போது வர மாதிரி பண்ணிப்போம் இல்லையா, அந்த இடத்துல அந்த மாதிரி எமோட் வரும். மெடிக்கிட் போட்டால் இப்படி தாங்க வரும், என்ன போடுறேன்னே தெரியாமல் ஏதோ மந்திரவாதி மாதிரி மந்திரிச்சிட்டு இருப்போம். இன்னொரு கப்போட்டு காட்டிடுறேன் ஓகேங்களா, போட்டை காட்டியாச்சா. ஸோ அடுத்ததாக இந்த டயர் மேலே குதிச்சா அப்படி தாங்க, டயர் மேலே குதிக்கிறது அவ்வளோக்கு இல்லை, ஆனால் அந்த ஜன்னல் மேலே எகிரி குதிக்கிறது, இதில் மொக்கையாக காட்டியிருந்தாலும் ஜன்னலில் தாவும் இல்லையா, ஜன்னலை தாண்டியாக தானே போகும் இல்லையா, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணிக்கல, ஒரு 200 போட்டுருவோம் ஓகேங்களா, 200 போட்டியாச்சுங்க, 200 பாருங்க. மெடிக்கிட் அந்த மந்திரவாதி மாரி தான் போடணுன்னா ஸ்பின் பண்ணி எடுத்துக்கோங்க, நம்மளோட டைமண்ட் தான் எங்களுக்கெல்லாம் வேஸ்ட்டாகும். ஸோ இதில் வரதெல்லாம் ஸ்பின் பண்ணிடுறோம் ஓகேங்களா, சும்மா கொடுத்தாங்களா ஸ்பின் பண்ணி ஓட்டுறீங்க, கிடைக்கிறது அரிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது அது இதில் என்னது, இந்த இதில் சொல்லுவாங்கல்ல, ராசி பலட்டில் சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி சொல்ல விரும்பலை ஓகேங்களா. கொஞ்ச அளவுக்கு அதில் கொடுக்குறதெல்லாம் ஸ்பின் பண்ணி ஓட்டுறீங்க, ஒரு 400 டைமண்ட் கோயிந்தா ஓட்டுருச்சிங்களா, ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 போட்டாச்சு. ஸோ இதில் ஒரு போன் பயர், மொதல் பெட் ஃபுட்டு ஃபஸ்ட்டாக வந்துச்சு, இப்போ போன் பயருங்க பார்த்துக்கோங்க, ஒரு 600 போச்சுங்களா, கிடைக்குமா கிடைக்குமான்னு நீங்கள் பார்த்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறமே பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம ஆளுங்க 800 டைமண்டில் டோன்ட் ரெமண்டைன் மீன் கொடுத்து பார்க்கலான்னு கொடுத்து பார்த்தேன், அது வேணாம் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு இதை மட்டும்தான் கொடுத்தாங்க. அது என்னது, பேனரா பேரடாக்ஸ்ன்னு தெரியல. ஓஹோ பேரடாக்ஸ், அந்த பேனர் கிடச்சிருக்குங்க, அந்த இதில் ஸ்பின் பண்ணதுனால இதெல்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு இது யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பின் போட்டுக்கலாம். ஸோ அதேமாரி இருந்தது. ஸோ ஃபுல்லாக டோட்டலாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு 5 ஸ்பின்னு சும்மா போட்டு பார்க்கலாம். மொத்தமாக டோட்டலாக 600 டைமண்ட் யூஸ் பண்ணியாச்சுங்களா, இதில் இது எத்தனை 5 ஸ்பின்னுன்னு நினைக்கிறேங்க, 5 ஸ்பின்னில் இதில் இத்தனை விழுந்துருக்குங்க, 14 ஸ்பின்னு விழுந்துருக்குங்க இதுலேயே. ஆனால் இதுலேயும் கொடுக்கல, ஏன்னா சும்மா டைமண்ட் போட்டே கொடுக்கல, அவனுக்கு கொடுக்கறத வச்சு கொடுத்தா நம்ம எதை பண்ண முடியும் சொல்லுங்க. ஸோ அப்புறமே இல்லைக்கா பார்த்தீங்கன்னா இதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 ஸ்பின் போட போகிறோம், 800 ஸ்பின்னில் 800 டைமண்ட் போட்டு ஸ்பின் பண்ண போகிறோம், இதுலேயும் பம்பை கொடுத்துட்டாங்க நமக்கு, வேறு மாதிரி தங்கங்களாம். அப்புறமேலு பார்த்திங்கன்னா கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்ட்டு நானும் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், சரி ஓகே கொடுத்துருவோம், இதோட 1000 டைமண்ட் கோயிந்தாவா கோயிந்தா கோயிந்தான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் 1000 கொடுத்துட்டாங்க, சும்மா கொடுக்க மாட்டாங்க கம்பல்சரி கொடுத்துருவாங்க நினச்சேன், இதோட டைமண்ட் இருக்கும் அதுவும் ஃபஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க, போனதுலேயும் அப்படி தான் நினைக்கிறேன். வேறு மாதிரிக்க ரெண்டு இது வந்துருச்சு, இதில் ஒரு பாரடாக்ஸ் வந்துட்டு வந்திருக்கு, அந்த இது பேனருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது சவுப்பு கலர் டோக்கர் கொடுத்துட்டாங்க, வேறு மாதிரி இல்லைங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துருக்குதுங்களா, இதெல்லாம் கிளைம் பண்ணிவிட்டு அதுன்னா ஃபுல்லாக கிளைமே பண்ணல நான். பட் ஆனால் தேவையில்லாதெல்லாம் கிளைம் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஃப்ரெண்டு, ஏன்னா நாம் வந்துட்டு ஸ்பின் பண்ணலை, நீ பண்ணால் ஒரு இலவம் உழுவ மாட்டேங்குது, நான் பண்ணுறேன்டா பண்ணி ரெக்கார்ட் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்டா எடுத்து கொடுத்தான். பட் ஆனால் இதில் ஒரு 10 ஒரு இலவம் கொடுக்கலைங்க. ஸோ சோழி முடிஞ்சால் 10 ஸ்பின் போட்டால் ஒரு ஸ்பின்னு எக்ஸ்ட்ரா இனாமாக கிடைக்கு. ஸோ ஒரு 20 போட்டு பார்த்துருவோம், 20 அப்புறமேல் பார்த்திங்கன்னா இன்னும் இன்னொருக்கா 20 போடுவானான்னு தெரியலையே, போட்டுருவாளா 20 போட்டாங்க. ஸோ தங்கங்களா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க்கு, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஃபுல்லாக,
நீங்களே சொல்லுங்கள் அட்டா நல்லது ஓகேங்களா, இன்றைக்கி சொல்லி விட்ருங்க, அது கிடைச்சதெல்லாம் ஸ்பின் பண்ணி விட்ருங்க, அதில் என்னென்ன டோக்கன் கிடைச்சாலுமே ஸ்பின் பண்ணி விட்ருங்க, அதான் நல்லது. காலையில் காட்டி எழுந்திரிச்சி வீடியோ போகிறதுனால இவங்க வாய்ஸ் கொடுக்கறதுனால டென்ஷனாக இருக்குதுங்களா ஓகேங்களா, என்னெல்லாம் ரெண்டாக இருக்கா, ஆனால் நல்லா இருக்குங்க. அந்த ரெண்டாவது ஒரு மேலே போயிட்டு பறந்து வந்த பிறகு இது வருதுங்க இல்லைங்களா, ஒரு எமோட் மாதிரி ஆளே வந்து ஃபுல் காஸ்ட்யூம் சேஞ்ச் ஆகுதுல, அது சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுக்கு ஒரு 10 ஸ்பின்னு போட்டோம், பம்பை கொடுத்துட்டா கிஸ் மறுபடியும் நக்க கொடுத்துட்டானுக்கு இன்னும் ஒரு 1565 வந்துட்டு இருக்குது டைமண்டு, ஸோ கொடுத்துருவாங்களா, 220 தான் போட்டோம், 200 போட்டால் கொடுக்க மாட்டேறானுங்களே, பெட் ஃபுட்டு தான் கொடுக்குறாங்க, இதுலேயும் பெட் ஃபிட்டு அதுலேயும் பெட் ஃபிட்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஃபயர் கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா செஞ்சிட்டாங்க, 20 தான் பண்ணோம், மறைக்க ஒரு 200 தட்டி விட்ருவோம், தட்டி விட்டா கிடச்சிரு கிடச்சிருக்குறா, அதாவது பார்த்தீங்கன்னா இது எத்தனை டைமண்ட்னு தெரியும், பட் ஆனால் சொல்ல மாட்டேன், ஏன்னா கால்குலேட் 20 200 வந்து கால்குலேட் பண்ண முடியாதா, நீங்கள் தான் சொல்லணும் எவ்வளோ டைமண்டில் ஸ்பின் பண்ணி எடுக்கிறீங்களா. அப்பா ஸ்கேட் போர்ட் நம்ம தம்பி வந்து ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கிட்டா, ஐயோ வந்துருச்சே வந்துருச்சு அப்படின்னு. இன்னும் நமக்கு ரெண்டு டோக்கன் தேவைப்படுது, ஸோ ஒரு 20 போட்டு பார்ப்போம் கிடைக்குமா கிடைக்காது, இன்னும் ஒரு 1305 டைமண்ட் இருக்குது, ஸோ வேறு மாதிரி, ஸோ 20 போடுவோம், போட்டாச்சு வரலைங்க வரல, பட் இருந்தாலும் ஸோ பல்கியான ஒரு இது 200 போடலான்னு போட்டு பார்த்தோம், கிடைத்தெடுத்து சூப்பருங்களா, பக்கத்தில் அந்த ட்ரெஸ்ஸு கிடைச்சிருந்தா கூட கம்மன் நம்ம சூப்பர் போயிருக்கலாம்னா அப்படின்னு ரெண்டுக்கும் நோயிருக்கும், பட் எனக்கும் அப்படி தான் நோனிச்சு இப்போ. ஸோ அப்புறம் இன்னும் 1085, ஸோ இன்னும் ஒன்றே ஒன்று வேணுங்க, ஒரு 20 ஸ்பின்னில் கிடைக்குமா, வாய்ப்பில் ராஜா அப்படின்ற மாதிரி தான் கை. அப்புறம் இன்னொரு 20 போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு அவனும் 20 போட்டு பார்த்துருக்காப்புல, ஆனால் கிடைக்கல, ஒரு 20 200 போட்டே கிடைக்க தந்த 10 இதில் 20 போட்டால் கிடைச்சிருப்பான், நீங்கள் சொல்லுங்கள். ஐயோ முருகா அதையெல்லாம் தப்பாக நடிச்சுக்காது, காலையில் எழுந்துச்சோன்னு நான் டெய்லியும் வந்துட்டு வீடியோவெல்லாம் வாய்ஸ் டெய்லியும் கொடுக்க போகிறதில்ல, அதனால் இப்போ கொடுக்கறதுனால கொட்டாயெல்லாம் வந்துச்சு தப்பாக நினச்சிக்காதீங்க, இது கொஞ்சம் பிடிக்கா பிடிக்காதான் ஓகேங்களா, தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் இதெல்லாம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மார்க் பண்ணி 81 கரண்ட் ஐட்டம் இருக்குது, இதில் 27 ட்ராஸ் அதாவது 27 ஸ்பின்னு, 27 ஸ்பின்னில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சிங்க, கிடச்சிருச்சு சோழி பிடிச்சிங்க, எப்பா ஒரு வழியாக கிராசேஷன் ஆஃப் த எப்பா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த ட்ராஸ்டிங் எடுத்து போட்டுடலாமா, அங்கே பாருங்க ஸ்க்ரீன்ஷாட் உருவா பாருங்களே, ஸ்க்ரீன்ஷாட் அது எடுத்த உடனே ஸ்க்ரீன்ஷாட் உழுவு நினைக்கிறேன். மறுக்க வந்துட்டு என்ன பண்ணுறான், கிளைம் எல்லாத்தையும் கொடுத்துங்களா, மறுபடி 16 பண்ண போகிறான், ஓ மை காட் அப்பா முருகா செஞ்சிட்டாங்க, ஸ்க்ரீன்ஷாட்டா ஸ்க்ரீன்ஷாட்டா இல்லையா, ஸ்க்ரீன்ஷாட் போடுவாடே போட்டிருக்கிடுது, ஐயா சொன்னடா இல்லைங்களா போட்டாருங்களா, ஓகே தெரிஞ்சுங்களா, இப்போ மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுவிட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதே பண்ணிக்கோங்க, டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 7:30 நைட்டு கண்டா டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும், வந்து மறக்காமல் ஜாயின் அடிச்சுக்கோங்க. ஓகே தங்கங்களா, கொட்டாய் விட்டுக்கிட்டு வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தப்பாக அடிச்சுக்கோதே மன்னிச்சுக்கோங்க, லவ் யூ காய்ஸ், பாய் நாளைக்கு பார்த்துருவோம், ஸோ பாய்.